ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, அதாவது தென்னை மரம் வளர்ப்பு கழகம் சொல்லிட்டு, அதில் வந்து பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க்கு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர் போன்ற பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தேர்வு கிடையாது, கட்டணமும் கிடையாது, தேர்வு கட்டணம் கிடையாது. எதை பேஸ் பண்ணி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, மெட்ரிகுலேஷன் பாஸ் இன் மெட்ரிகுலேஷன் கேட்டிருக்காங்க, எனி டிகிரின்னு கேட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்டு. கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு கொச்சியில் இருக்குது, தமிழகத்துலேயும் ஓப்பனிங் இருக்குது. ஸ்டெனோகிராஃபர் மொத்தம் 3 போஸ்ட் இருக்குது, அன்ரிசர்வ்டு கேட்டகரி. லோயர் டிசிஷன் கவுண்ட்க்கு வந்து 3 போஸ்ட்டும், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து மொத்தம் 7 போஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. லெவல் ஆஃப் ஸ்பேஸ் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலண்ட்டு ப்ரிஃபரபிளி கிராஜுவேட் வித் 80 வேர்ட்ஸ் பர் மினிட் ஸ்பீட் ஆஃப் ஷார்ட் ஹேண்ட் அண்ட் 40 வேர்டு பர் மினிட் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கோம். அப்பர் ஏஜ் லிமிட் நாட் எக்ஸிஸ்டிங் 30 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்தீங்கன்னாக்கா, மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலண்ட்டு ப்ரிஃபரபிளி கிராஜுவேட் வித் ஸ்பீட் ஆஃப் 40 வேர்ட்ஸ் இன் மினிட்ஸ் ஆஃப் டைப் ரைட்டிங் சொல்லியிருக்காங்க. லோயர் கிரேடில் டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 7 போஸ்ட்டு. பாஸ் இன் மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலண்ட் ஆர் இண்டிவிஜுவல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கோர்ஸ்ன்னு எதனா முடிச்சிருந்தா ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 18-25 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் த கவர்மெண்ட் ஆஃப் பேகாரியம், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸுக்கும், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எக்ஸ்எல்யூஸ்மென் அந்த பிடபிள்யூடி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, த கேண்டிடேட் ஷால் பாஸ் த குட் ஹெல்த் ஷுட் ஃபிட் அண்ட் ஹார்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சொல்லியிருக்காங்க. எம்டிஎஸ்ஸுக்கு குட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணுன்றாங்க. போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், லோயர் டிவிஷன் கிளர்க், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த 3 போஸ்ட்டையும் வேகன்சி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்னையிலும் வேகன்சி இருக்குது, அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வருது, அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்ட் டிராஃப்டாக இருக்கணும். ஃபேவர் ஆஃப் சேர்மன், கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, பேபிள் அட்டு கொச்சின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி உமன் எக்ஸரிஸ்மனுக்கு வந்து பிடபிள்யூடி அவங்களுக்குலாம் பேமெண்ட்டு கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஜென்ரல் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதான் சொல்லியிருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இவங்களுக்குலாம் கிடையாது. ஈச் அப்ளிகேஷன் செப்பரேட் அப்ளிகேஷனாக சென்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் அப்ளைங் மோர் தென் ஒன் போஸ்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஷெல் ஃபர்னிஷ் செப்பரேட் அப்ளிகேஷன் ஈச் போஸ்ட் அண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். கேண்டிடேட் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி சப்மிட் த லாஸ்ட் டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் ப்ரிஃபைட் ஃபார்மேட் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 30 டேஸ் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்துருக்குது. 30 டேஸுக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் நியூஸு. இது அவங்க பிரிண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா June 22 கொடுத்துருக்காங்க. July 22 வரைக்கும் வேக்கன்ட் டீட்டெயில் இருக்கும். மேக்ஸிமம் July 22 மேலேயும் இருக்கும். 22 அப்ளை பண்ண பாருங்கள். கொச்சி சொல்லியிருக்காங்க. எங்கே வரணும்னா, அதை ரீச் த அந்த அவங்களோட கொரியர் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சேர்மன், கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, கேரா பவன், எஸ்ஆர்வி ரோடு, கொச்சி சொல்லியிருக்காங்க. அந்த ரோட்டில் இருக்க அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுங்கள். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை கீழே கொடுத்துருக்காங்க. கிளியராக ஃபில்லப் பண்ணுங்கள். என்ன கேட்டிருக்காங்க, என்ன கேட்டகரி பேஸ் பண்ணி, இது கூட ரெலவெண்ட் டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இதுக்கு எக்ஸாமினேஷன்லாம் கிடையாது, டைரெக்டாக எடுக்க போகிறாங்க. லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க டிஃப்ரெண்ட்டாக ப்ரிஃபரபிள் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இப்போ சென்னையில் ஒரு போஸ்ட் இருக்குது அன்ரிசர்வ் கேட்டகரி, பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.